வணக்கம் பெற்றோர்களே, இன்னைக்கு மற்றொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். குழந்தைகளுக்கு சாதாரணமாகவே தலை கொஞ்சம் தொட்டு பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும். அதுலேயும் 3 வயசுக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு தலை சூடு அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம். இந்த தலை சூட்டை பார்த்துட்டு பெற்றோர்கள் பயந்துருவாங்க. அதுலேயும் குழந்தைக்கு ஏதாவது காய்ச்சல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ தலை சூடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஐயையோ, ரொம்ப கொதிக்குது, குழந்தை சோர்வாக இருக்குது, சிரிக்க மாட்டேங்குது, முகம் பார்க்க மாட்டேங்குது, அழமாட்டேங்குது அப்படின்னு ஒரே பயத்தில் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் குழந்தைய பரிசோதனை பண்ணி பார்த்தீங்கன்னா குழந்தை நல்லா விளையாடும், வழக்கம் போலவே இருக்கும். எங்க இந்த காய்ச்சல் இல்லாத போது குழந்தை நல்லா இருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்னங்க நல்லா இருக்கு, விளையாடுறானுங்க. ஆனால் காய்ச்சல் வந்தால் தான் சோர்ந்து போயிடுறான். எங்களுக்கு அதோட முக்கியமான பயம் என்னன்னா அந்த குழந்தைக்கு தலை வந்து கொதிக்குதுங்க. அப்புறம் ஏங்க, தலை குதிச்சா என்ன கவலை உங்களுக்கு அப்படின்னு மெதுவாக கேட்டீங்கன்னா, இல்லைங்க, மூல காய்ச்சலாக இருக்குமாங்கிறது தான். இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டோங்க, இருந்தாலும் இந்த வைரஸ் மூளை காய்ச்சல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் வந்திருக்குமா அப்படிங்கிற பயம்தான் அப்படிம்பாங்க. பெற்றோர்கள் எல்லாம் உட்கார சொல்லிட்டு குழந்தைய முழுசாக பரிசோதனை பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு லேசான வைரஸ் நோய் தொற்று, சாதாரண சளி காய்ச்சல் தான் இருக்கும். மற்றபடி குழந்தை எடையும் வளர்ச்சியும் அந்த சுறுசுறுப்பும் அந்த நேரத்துக்கு அது செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் சரியாக செய்யும். அப்புறம் பெற்றோர்கள்ட்ட, சரி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இது வெறும் சாதாரண சளி காய்ச்சல் தான். இந்த சளி காய்ச்சல் வரும்போது உடம்பு சூடு அதிகமாகும்போது தலைக்கு இரத்த ஓட்டம் அதிகமாகும். அதுலேயும் இந்த 3 வயசுக்கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இரத்த ஓட்டம் மிக அதிகமாக இருக்கும், வழக்கமாக பெரியவங்களுக்கு இருக்கிறத விட இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா வழக்கமாகவே தலை சூடாக இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம். சரிங்க, எப்போ மூல காய்ச்சல்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எப்போவுமே நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிற குழந்தைங்க சோர்ந்தே இருக்குது, படுத்தே இருக்குது, முகம் பார்க்க மாட்டேங்குது, சிரிக்க மாட்டேங்குது, காய்ச்சல் குறைஞ்சாலும் அப்படியே துவண்டு போய் கிடக்குறது தான் முக்கியங்க. காய்ச்சல் குறைஞ்சாலும் துவண்டு போயிருக்கு, நினைவு மாறி இருக்கு, முன்னாடி பண்ண வேலையை இப்போ செய்ய மாட்டேங்குது, தலையை தூக்கி உட்காரும் இல்லை சிரிக்கும் அது செய்ய மாட்டேங்குது, இப்படி பழசு முன்னாடி செஞ்சதுலாம் செய்யாமல் இருக்குது, ஏதாவது சன்னி மாறி வருது, அல்லது அது எங்கேயோ விட்டத்தை பார்த்த மாதிரி உட்காந்துட்டுருக்கு, படுத்துகிட்டே இருக்கு, சாப்பிட மாட்டேங்குது, சுறுசுறுப்பு இல்லை, உடம்பு ஜில்லுன்னு இருக்குது, இப்படி தீவிர நோய்க்குரிய அறிகுறிகள் இருந்துச்சுன்னா இது ஏதோ பிரச்சனையான காய்ச்சல், இது சாதாரண சளி காய்ச்சல் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த நேரத்தில் உடனடியாக மருத்துவரை பார்க்கலாம். சரிங்க, இந்த மூளை காய்ச்சல் வராமல் தடுக்க தடுப்பூசிகள் இருக்கா? நிறையா இருக்குங்க. மூளைக்கு பாதிக்கூடிய பாக்டீரியா கிருமிகளுக்கான நிமோகாக்கள் தடுப்பூசி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து எல்லா இடங்களையும் தவறானு போட்டுக்கலாம். அடுத்து மற்ற கிருமிகளுக்கும் ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸாவுக்கும் தடுப்பூசிகளில் 2 இடங்களிலும் கிடைக்குது, அரசுலேயும் தனியாரிலையும் கிடைக்குது. இது தவிர சில பகுதிகளில் இருக்கக்கூடிய ஜப்பானீஸ் முன்வை காய்ச்சலுக்கும் தடுப்பூசி கிடைக்குதுங்க. தடுப்பூசிகளை தவறாமல் நாம் போட முடிஞ்சதுன்னா இந்த குழந்தைகளுக்கு பெருசாக மூளை காய்ச்சல் அப்படின்னு பாதிப்பு ஏற்படக்கூடிய தொல்லைகள் வராது. அதனால் சாதாரண காய்ச்சல் இருக்கும்போது 3 வயசுக்கீழே இருக்கிறவங்க குழந்தைங்களுடைய தலை சூடாக இருக்கும், தலை வெண்ணு வெண்ணுன்னு துடித்தோம்னா துடிக்கிற மாதிரி இருக்கும், நரம்பு துடிக்கிறமாக நரம்பு இல்லைங்க ரத்த குழாய், அதை துடிப்பு இருக்கும், கவலைப்பட வேண்டாம். காய்ச்சல் மருந்து கொடுங்க, காய்ச்சல் குறைஞ்சிச்சுன்னா குழந்தை சுறுசுறுப்பாகி விளையாட ஆரம்பிச்சிடும், நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. என்ன பெற்றோர்களே, தலை சூடுனா மூல காய்ச்சல்னு பயப்பட வேண்டாம். சாதாரண காய்ச்சல் கூட 3 வயசுக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு தலை சூடாகும், இதை கவலைப்பட வேண்டியதில்லை. காய்ச்சல் இல்லாத போது குழந்தை நல்லா இருந்துச்சுன்னா இது பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சிட்டோம். மீண்டும் ஒரு முறை மறுபடியும் மற்றும் ஒரு குறுஞ்செய்தியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.